ஒற்றிவேலை பகல் செய்திகளுக்காக பிரீதா செய்திகள் உத்தரகண்ட் பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு நாள் அவகாசம் தில்லியில் ஊடுருவிய தீவிரவாதிகள் பனிரெண்டு பேரை கைது செய்தது காவல் காவல்துறை திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் கருணாநிதி உறுதி பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணி முனைப்பு துணை ராணுவத்தினர் சென்னை வருகை உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவர செய்வது குறித்து முடிவு செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு நாள் அவகாசம் அளித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரிஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு முடக்கப்பட்டு அங்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவர் ஆட்சியை மத்திய அரசு அமல்படுத்தியது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதை எதிர்த்து ஹரிஷ் ராவத் தொடுத்த வழக்கில் உத்தரகண்ட் உயர்நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்தது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரகண்ட் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இம்மாதம் மூன்றாம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா சிவகீர்த்தி சிங் ஆகியோர் உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து மத்திய அரசு தனது பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர் இந்த விவகாரத்தில் இன்று பதில் அளித்த மத்திய அரசு உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் இதுபற்றி இறுதி முடிவு எடுக்க இரண்டு நாள் அவகாசம் அளிக்குமாறும் கூறியுள்ளது இதனை ஏற்று மத்திய அரசு பதிலளிக்க வரும் ஆறாம் தேதி வரை The government has asked me to take two more days' time for the government to respond, and the matter is now adjourned to Friday at 10:30, when I am supposed to give the response of the central government. Except the first issue, whether the government is agreeable or not, that has to be put before the court. தில்லியில் ஊடுருவிய தீவிரவாதிகள் பனிரெண்டு பேரை சிறப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தில்லியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறையினர் தகவல் அளித்துள்ளனர் இதையடுத்து இரவு பகலாக தில்லி நகர் முழுவதும் சிறப்பு காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் தீவிரவாதிகள் பனிரெண்டு பேர் சிக்கினர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் அனைவரும் பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் சி முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது இவர்களிடமிருந்து வெடிகுண்டு தயாரிக்கும் பொருட்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மதுரையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்காமல் போனதற்கு அதிமுக அரசே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அதிமுக அரசுக்கு தொடக்க காலத்திலிருந்தே விருப்பமோ அக்கறையோ இல்லை என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் போனதற்கு அதிமுக அரசு தொடர்ந்து செய்த துரோகம்தான் காரணம் என்று குறிப்பிட்டுள்ள கருணாநிதி திமுக அரசு அமைந்தால் மத்திய அரசை அணுகி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து அடுத்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்றும் உறுதியளித்துள்ளார் தமிழக பேரவைத் தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக பதிமூன்று கம்பெனி துணை ராணுவத்தினர் சென்னைக்கு இன்று வந்துள்ளனர் தமிழகத்தில் வருகிற பதினாறாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக துணை ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் மேற்கு வங்கத்திலிருந்து இன்று காலை ரயில் மூலம் துணை ராணுவத்தினர் சென்னை எழும்பூர் நிலையத்துக்கு வந்தனர் இவர்கள் மதுரை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் ஏற்கனவே நேற்று சென்னை வந்த துணை ராணுவத்தினர் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் மீதமுள்ள துணை ராணுவத்தினர் விரைவில் சென்னை வருவார்கள் என தெரிகிறது கேரளத்தில் சட்ட மாணவி படுகொலை தொடர்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் வெடித்தது கேரளத்தில் முப்பது வயதான தலித் சட்ட மாணவி ஒருவர் எர்ணாகுளம் ராயமங்கலம் பகுதியில் பாலியல் வன்புணர்ச்சிக்கு பின் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் கடந்த ஐந்து நாட்களாக கேரளத்தில் புயலை கிளப்பி வருகிறது படுகொலையான பெண்ணின் குடும்பத்தாரை கேரள முதல்வர் உம்மன் சாண்டி சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் குற்றவாளிகள் இன்னும் பிடிபடாததை கண்டித்து தலைநகர் திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன அப்பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது கேரளத்தில் நடந்த சட்ட மாணவி பாலியல் கொலை தொடர்பான பிரச்சினை இன்று மாநிலங்களவையில் எதிரொலித்தது மாநிலங்களவையில் இன்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் சி பி நாராயணன் இந்த பிரச்சினையை எழுப்பினார் கேரளத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை பற்றி கேள்வி எழுப்பிய அவர் இந்த குற்றச்செயல் கண்டிக்கத்தக்கது என்றார் அவருக்கு ஆதரவாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா கேரளத்தில் தலித்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பதாகவும் படிப்பறிவு நிறைந்த கேரளத்தில் எப்படி இது நடக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார் மத்திய அரசு இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரகாண்ட் மாநிலங்களவை கோரிக்கை விடுத்தார் மக்களவையில் பாரதிய ஜனதா உறுப்பினரான கீர்த்தி சோமையா ராகுல் காந்திக்கும் எம் ஆர் எம்ஜிஎஃப் குழுமத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேள்வி எழுப்பினார் வெஸ்லாண்ட் ஹெலிகாப்டர் பேர ஊழல் இடைத்தரகராக செயல்பட்ட ஒருவர் எம் எம்ஜிஎஃப் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதை சுட்டிக்காட்டிய கீர்த்தி சோமையா காந்திக்கு மிகவும் நெருக்கமானவரான கனிஷ்கா சிங் என்பவருக்கும் இந்த நிறுவனத்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டினார் எம் எம்ஜிஎஃப் நிறுவனத்துக்கும் தனக்கும் என்ன தொடர்பு என்பதை ராகுல் காந்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சோமையா வலியுறுத்தினார் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மக்களவையில் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் சதானந்த கவுடா இல்லாதது பெரும் சர்ச்சியை ஏற்படுத்தியது தொழிலதிபர் விஜய் மாலியாவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான மாநிலங்களவை நெறிமுறை குழு குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியிடம் பரிந்துரை அறிக்கையை அளித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பெற்று திருப்பி செலுத்தாத நிலையில் தொழிலதிபர் விஜய் மாலியா பிரிட்டனில் தலைமறைவாக உள்ளார் விஜய் மாலியாவை இந்தியாவுக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நிலையில் பிரிட்டனில் இருந்தபடி மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அனுப்பிய கடிதம் நிராகரிக்கப்பட்டது சுயேச்சை எம்பியான மாலியாவை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நெறிமுறை குழுவும் மாநிலங்களவை தலைவரான ஹமீத் அன்சாரியிடம் இன்று தனது அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது இதனையடுத்து எம்பி பதவியிலிருந்து மால்யாவை நீக்குவதாக மாநிலங்களவை தலைவர் ஹமீத் அன்சாரி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக திமுகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு கார்பரேட் நிறுவனங்கள் மீது முத்தரசன் குற்றச்சாட்டு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன அதிமுக திமுகவுக்கு ஆதரவாக தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை ஏற்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவாக ரா முத்தரசன் கோவையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அதிமுக திமுக இல்லாத மாற்று ஆட்சியையும் மது ஊழல் இல்லாத நல்லாட்சியையும் மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார் கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற திமுகவும் தொலைந்தது சனியன் என கூறிய காங்கிரஸ் கட்சியும் வேறு வழியில்லாமல் கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும் முத்தரசன் குற்றம் சாட்டினார் இந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு கருத்து திணிப்பாகும் அதிமுக திமுகக்கு மாற்றாக ஒன்று வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பார்கள் முறியடிப்பார்கள் எங்கள் அணிக்கு ஆதரவை தருவார்கள் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாது என்ற எண்ணத்தை உருவாக்கவே திராவிட கட்சிகள் சார்பில் கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மக்களவையில் கல்வி கடன் தொடர்பாக வெளிப்படையான கல்விக் கொள்கை கொண்டுவர கொண்டுவரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் மூன்றாவதாக ஒரு அணி அமைந்துவிடக் கூடாது என்பதில் திராவிட கட்சிகள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட சி மகேந்திரன் தமிழகத்தில் புதிய அணி அமைய வேண்டும் என்று புதிய வாக்காளர்கள் விரும்புகிறார்கள் என்றும் மக்கள் நல கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டார் மக்கள் வெற்றி கருத்து 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 மக்களிடம் கணிப்பை இது ஒரு ஒரு திணிப்பு கோடியே லட்சம் பேர் இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு புதிய சமூகம் புதிய வாழ்க்கை தேவைப்படுகிறது அதனால மக்கள் நல கூட்டணி என்பது மக்களிடம் செல்வாக்கு பெற்று வரக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த புகாரின் பேரில் தண்டனை பெற்ற நூற்று அறுபத்தி நான்கு பேர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று தமிழக தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியிடம் புகார் கொடுக்கப்பட்டது இது தொடர்பாக புகார் அளித்த சமச்சீர் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழுவினர் தேர்தல் ஆணையத்திடம் இதுகுறித்து ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர் குற்றவாளிகள் மேற்படி பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட்டு இன்று வரை வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்கள் பெயர் நீக்கம் பெறாமல் இன்றளவும் அவர் வாக்காளர் பட்டியலில் தொடர்கிறது வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து இருப்பது தேர்தல் கமிஷனுடைய இயலாமையை காட்டுகிறது இந்த தேர்தலிலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தேர்தல் ஜனநாயகத்தை தோற்கடிப்பார்கள் என்பது நிச்சயம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு வாக்கு எந்திரங்கள் கணினி மூலம் தேர்வு செய்யப்பட்டன ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை பிரித்து அனுப்பும் பணி இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரவண வேல்ராஜ் தலைமையில் தேர்தல் பார்வையாளர் மற்றும் அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையில் கணினி மூலம் தற்செயல் தேர்வு முறையில் மின்னணு வாக்கு எந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன இதன்படி அரியலூர் பேரவை தொகுதிக்கு தேவையான முன்னூற்று முப்பத்தி எட்டு வாக்குப்பதிவு மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு முன்னூற்று முப்பத்தி இரண்டு வாக்குப்பதிவு மற்றும் கட்டுப்பாட்டு எந்திரங்களும் தேர்வு செய்யப்பட்டன அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும் மின்னணு எந்திரங்களில் நாளை முதல் வேட்பாளர்களின் பெயர்கள் சின்னங்கள் கொண்ட தாள் பொருத்தப்பட உள்ளது உலக வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியா வெளியேற வேண்டும் என்று மே பதினேழு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதால் விவசாயிகளின் மானியங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார் வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை இந்தியாவிற்குள் தடையற்ற வகையிலே இறக்குமதி செய்வதற்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய தானியங்கள் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மானியங்கள் இவை அனைத்தையும் நிறுத்துவதாக இந்திய அரசு வெளிநாடுகளிடத்திலே உலக நாடுகளிடத்திலே ஒப்பந்த ஒப்புதலை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே விவசாயம் என்பது முற்றிலுமாக அளிக்கப்படும் ஏனென்றால் விவசாயிகளுக்கு எந்தவித மானியம் கொடுக்கப்பட மாட்டாது அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட மூன்று டிகிரி வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது காற்றில் ஈரப்பதம் குறைந்துள்ளதால் கோடை காலத்தின் உச்சம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி தமிழகத்தில் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை கோடை காலமாகும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் முதல் வாரத்தில் சூரியனினுடைய கதிர்கள் செங்குத்தாக பூமியில் வந்து விழும் இந்த காலகட்டத்தை பஞ்சாங்க முறைப்படி அக்னி நட்சத்திரம் அல்லது கத்தரி வெயில் என்று அழைக்கப்படுவர் இந்த காலகட்டத்திலானது வெயில் வெப்பமானது அதிகமாக இருக்கும் குறிப்பாக வட தமிழகத்தில் வெயிலின் அளவானது மிகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சாதாரணமாக இருக்கும் அளவை விட இந்த காலகட்டத்திலேயே இரண்டு டிகிரி வெயில் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது அதன்படி வெப்பமானது அதிகமாகவே உள்ளது கத்திரி வெயில் தொடங்கி இருப்பதால் இன்று காலை முதலே வெப்பமானது மிகவும் அதிகமாகவே உள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த காலகட்டத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீர்ச்சத்து மிகுந்த பானங்களையும் உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனையாக உள்ளது இந்த கத்திரிவையில் ஆனது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் அதுவரையுமே வெப்பமானது அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேண்ட செய்திகளுக்கு சென்னை இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் புவனேஸ்வரி நீலகிரி மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வந்த இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இன்று கொடி அணிவகுப்பு நடத்தினர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் கூடலூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் இங்குள்ள அறுநூற்று எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் தொன்னூற்றி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தெரியவந்துள்ளது சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேர் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்துள்ளனர் இவர்கள் இன்று காலை உதகையில் கொடி அணிவகுப்பு நடத்தினர் இவர்களுடன் காவல் துரையினரும் கொடி அனுபவப்பில் கலந்து கொண்டனர் இதனை பார்வியாள சுஷ்மா சிங் தொடக்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் சங்கர் வருவாய் அலுவலர் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தொண்ணூத்தி ரெண்டு வாக்கு சாவடிகள் பதட்டமான வாக்கு சாவடி என கண்டறியப்பட்டுள்ளது அந்த பதட்டமான வாக்கு சாவடிகள் மற்றும் மாநில எல்லோர வாக்கு சாவடிகளை பாதுகாக்க மத்திய பாதுகாப்படி வந்துள்ளது பொதுமக்கள் எவ்வித அச்சமின்றி வாக்களி தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் உள்ளதால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக நூற்றி எட்டு டிகிரிக்கு அதிகமாக வெப்பம் நிலவி வந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மேலும் அதிகரித்து நூற்று பதினோரு டிகிரியை தொட்டுள்ளது தட்பு வெப்ப நிலை மாற்றத்தால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெயிலின் பாதிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் விவசாய வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமான வேலூரில் இந்த கடும் வெயிலின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது கூட்ட நெரிசல் மிகுந்து காணப்படும் வேலூரின் மையப்பகுதியான அண்ணா சாலை தற்பொழுது பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கத்தால் வெறிச்சோடி காணப்படுகிறது போன வருஷத்துலலாம் பார்த்தா இந்த அளவுக்கு வெயில் இல்லை இப்போன்னு பார்த்தா இந்த மூணு நாள் வந்து நூத்தி எட்டு டிகிரி நூத்தி பத்து டிகிரி நூத்தி ஒன்பது இன்னும் அதிகமாக இருக்கு என்னனே தெரில குழந்தைங்க மக்கள்லாம் வெயிலில் நடமாடம் முடியல வேலூரில் நிறைய வெயிலா இருக்கு குழந்தைங்க எட்டுன்னு வரும் அதிகமான வெயிலில் பெரியவங்களையும் சிரமப்படுற மாதிரி நிறைய மூணு நாளில் வெயில் நிறைய தான் இருக்குது கொடுமையான வெயில் குடிக்க தண்ணி பஞ்சம் ஆடு மாட்டம் வெளியே நடமாட்டம் இல்லை எப்பவுமே பார்க்காத காணாத வெயில் கொடுமையாக காயுது விவசாயம் பாதிக்கப்படுது ஜனங்கள் வெளியே நடமாட்டம் இல்லை இனிமேல் வருங்காலம் எந்த நிலைமையுமோ தெரியாது தமிழக சட்டப்பேரவையின் தற்பொழுதைய தேர்தலில் திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி பாரதிய ஜனதா பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடும் தனி தொகுதி பற்றி பார்க்கலாம் போராட்ட வீரரும் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்படுபவருமான வாவு சிதம்பரனார் பிறந்த ஊர்தான் ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதியில் விவசாயம்தான் பிரதானமாக உள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி ஒட்டப்படாரம் தொகுதியில் மொத்தம் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேரும் உள்ளனர் இது தவிர மூன்றாம் பாலினத்தவர் ஏழு பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை நடைபெற்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் திமுக ஆகியவை தலா ஒரு முறையும் புதிய தமிழகம் இரு முறையும் காங்கிரஸ் மற்றும் அதிமுக தலா மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்து பதினொன்றில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி எழுபத்தி முன்னூற்று முப்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜா நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று நான்கு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இருபத்தைந்து ஆயிரத்து நூற்றி இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றார் இந்த தொகுதியில் நிலவிவரும் வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம் மிகவும் பின்தங்கிய பகுதியான ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி இல்லை என்பதுடன் போதிய கல்வி நிலையங்களும் இதுவரை தொடங்கப்படவில்லை தொகுதியின் தலைநகராக விளங்கும் ஒட்டப்பிடாரத்திலேயே அடிப்படை வசதிகளற்ற பேருந்து நிலையம் தான் உள்ளது பகுதிகளில் முறையாக பயணிகள் நிழற்குடை கூட அமைக்கப்படவில்லை வானம் பார்த்த பூமி என்றாலும் கூட்டாம்புளி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது ஆனால் வாழையை பாதுகாத்து வைத்து விற்பனை செய்ய குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படாமல் உள்ளது ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது தாமிரபரணி நீரை ஒட்டப்பிடாரம் பகுதிக்கும் திருப்பிவிட்டால் குடிநீர் தட்டுப்பாடு தீர்வதுடன் விவசாயமும் செழிக்கும் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட முத்தூரில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது ஒட்டப்பிடாரம் தொகுதி பிரச்சனைகளுக்கு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வென்ற புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த முறை திமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்றார் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த தொகுதியை வந்து இந்த இன்று இருக்கக்கூடிய நிலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு உயர்கல்வி மிக முக்கியமான அவசியம் அதை மையப்படுத்தி என்னுடைய பணிகள் எதிர்காலத்தில் அமையும் ஓட்டப்படாத தொகுதி தமிழகத்திலேயே ஒரு நல்ல வளர்ச்சி பெற்ற தொகுதி அப்படிங்கிறத அடுத்த இந்த வரக்கூடிய ஐந்தாண்டில் நிச்சயமாக மாற்றி காண்பிக்க முடியும் அதிமுக வேட்பாளராக ஆர் சுந்தரராஜ் போட்டியிடுகிறார் இவர் கூட்டுறவு வங்கி தலைவராக இருந்து வருகின்றார் கிட்டத்தட்ட ஒரு தென் தமிழகத்தில் வந்து ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேல நமக்கு அம்மா அவர்கள் ஒதுக்கியுள்ளார்கள் அதிலேயும் குறிப்பாக நான் அம்மாவுடன் ஆணையை பெற்று கோட்டபுடாரம் தொகுதிக்கு அந்த தொழிற்சாலைகளை வருவதற்கு நாங்கள் நிச்சயமாக அதில் முயற்சி செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை செழிக்க அம்மா செய்வார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் ஆறுமுக நயனார் போட்டியிடுகின்றார் இவர் தேமுதிக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார் ஒரு தொகுதியில ஒரு வெடான விஷயம் இதுவரைக்கும் ஒரு தீயணைப்பு நிலையம் கிடையாது கோர்ட் கிடையாது சரியான ஆஸ்பத்திரி வசதி கிடையாது வசதி இந்த சொன்னா பிரச்சாரம் பண்றதுக்கே தலைவர்கள் அளவுக்கு இன்னைக்கு ரோடு வசதி எல்லாம் மோசமா இருக்கு மற்ற தேசங்களுக்கு இணையான ஒரு சாலை வசதியை நான் ஏற்படுத்தி தட பாடுபடுவேன் என்பதை நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் பாரதிய ஜனதா சார்பில் ஏ சந்தனகுமார் களத்தில் உள்ளார் பாரதிய ஜனதா வழக்கறிஞர் அணி நிர்வாகியாக இருந்து வருகிறார் ஜவுளி தொழிலுக்கு முக்கியமான பகுதியாக இருக்கிறது ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தியானது புதிய புத்தூர் அதிகமாக நடக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயன்பெறும் வகைகளே ஜவுளி பூங்கா ஒன்று கொண்டு வருவேன் வாழைத்தார்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது மேற்படி வாழைத்தார்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகிறார்கள் அவர்கள் பயன்பெறும் வகையில் வாழைத்தார் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றை போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறவர்கள் மக்கள் தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம் கனடாவில் பரவி வருகிறது காட்டுத்தீ ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பாக வெளியேற்றும் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரினது. இனி ஆயலக செய்திகள் கனடாவில் காட்டுத்தீ பரவியதால் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் கனடாவில் அல்பர்டாவில் உள்ள போட் மெக்முறை அடுத்த காட்டுப்பகுதியில் திடீர் என தீப்பற்றியது இதில் ஆயிரக்கணக்கான மரங்கள் எரிந்து சேதமாயின ஹெலிகாப்டர்களில் சென்ற வீரர்கள் தண்ணீரை ஊற்றி காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முயன்றனர் மாறாக காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் வேகமாக பரவி வருகிறது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வீரர்கள் ஏராளமானோர் போராடி வருகின்றனர் மரங்கள் தீப்பற்றி எரிவதால் அப்பகுதி முழுவதும் கரும் புகை சூழ்ந்துள்ளது இதனால் சிக்க முடியாமல் அவதிப்படும் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்

கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு போட்டிகளில் விளையாடி பத்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று பத்து புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் உள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏழு போட்டிகளில் பங்கேற்று எட்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணி எட்டு போட்டிகளில் பங்கேற்று நான்கு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏழு போட்டிகளில் பங்கேற்று நான்கு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ளது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் இதுவரை ஏழு போட்டிகளில் பங்கேற்று நான்கு புள்ளிகளுடன் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரகண்ட் பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு நாள் அவகாசம் தில்லியில் ஊடுருவிய தீவிரவாதிகள் பனிரண்டு பேரை கைது செய்தது காவல்துறை ஆட்சி அமைந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் கருணாநிதி உறுதி பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணி முனைப்பு துணை ராணுவத்தினர் சென்னை வருகை இத்துடன் வேந்தரின் உச்சி பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஆறு மணிக்கு வேந்தரின் அந்த மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்